ஹாய், வெல்கம் டு ஈ ஸ்கொயர். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்னா, சிக்கன் ஃப்ரை. ஆனால் நார்மலாக நம்ம எப்பவும் சிக்கன் ஃப்ரை பண்ணுற மாதிரி இல்லை, இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக செய்கிறது எப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பவுடர் ஒன்று நம்ம ரெடி பண்ணணும். ரோஸ்ட் பண்ணி இதை பவுடர் பண்ணிக்கணும். இதில் என்னென்ன இருக்குன்னா, முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் முக்கால் ஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் வந்து சோம்பு, பட்டை, ரெண்டே ரெண்டு லவங்கம். இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு ட்ரையான கடாயில் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணி இதை நம்ம வந்து பவுடர் பண்ண போகிறோம். இப்போது அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இதை வந்து கொஞ்சம் ஆறினோடனே பவுடர் பண்ணிக்கோங்க. அதுக்கிடையில் நம்ம இங்கே வந்து அதே கடாயில் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வந்து பிரிஞ்சி இலை மட்டும் போதும், வேறு எதுவுமே வேண்டாம். பிரிஞ்சி இலை போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இப்போது நான் ஆனியன் வந்து பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இந்த ஆனியன் கட்டரில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம வந்து அதை சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்துட்டு சால்ட் போட்டுருங்க. இந்த டிஷ்க்கு தேவையான அளவு சால்ட் போட்டுருங்க. சால்ட் போட்டுட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இது நல்லா வதங்கட்டும். இப்போது நம்ம ரோஸ்ட் பண்ணதை நல்லா பவுடர் பண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் கொர கொரப்பாக பவுடர் பண்ணி வச்சாச்சு. இந்த சைடு வந்து நமக்கு வந்து ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் என்ன போட போகிறோம்னா, ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலையும் ரெண்டே ரெண்டு காஷ்மீரி சில்லி விதையை எடுத்துட்டு ரெண்டே ரெண்டு காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன். இப்போ இதில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து இது என்ன தண்ணினா, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சோம் இல்லையா, அதில் இருந்த தண்ணியை தான் நான் இந்த சிக்கனில் வந்து அந்த ஜாரை கழுவி இந்த சிக்கனில் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த தண்ணியை வந்து நீங்கள் கொஞ்சம் சிக்கன் வதங்கினோடனே இதை நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் இது ஆனியனோடு சேர்த்து, ஆனியன் இஞ்சி பூண்டோடு சேர்த்து கொஞ்சம் வதங்கட்டும். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம இங்கே என்ன பண்ணலான்னா, இப்போ அந்த பவுடர் அரைச்சோம்ல அதே ஜாரில் நம்ம இன்னொரு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். என்னென்னா, இங்கே வந்து புதினா வந்து ஒரு கொஞ்சம் எடுத்துருக்கேன். அதை விட கம்மியாக கொத்தமல்லி, ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஜாரில் போட்டுக்கோங்க. அப்புறம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய். புதினா, கொத்தமல்லி, அப்புறம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வந்து தயிர் வந்து இந்த கப்பில் வந்து ஒரு அரை கப் தயிர் சேர்த்துக்கோங்க. அரை கப் தயிர், அப்புறம் ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸ் நல்லா இதிலே புழிஞ்சிருங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க. இந்த சைடு வந்து சிக்கன் வந்து லோ ஃப்ளேமில் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போது இதை நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சாச்சு. இப்போ இந்த சிக்கன் வதங்குது இல்லையா, இதில் வந்து நான் மிளகாத்தூள் போட போகிறதில்லை. ஏன்னா வந்து அந்த பவுடரில் வந்து பெப்பர் போட்டிருக்கோம், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து நான் மிளகாத்தூள் போட போகிறதில்ல. கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க, ரொம்ப தேவையில்லை. அதுக்கப்புறம் என்கிட்ட கறி மசாலான்னு தனியாக இருக்குது, அது வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுருங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரைச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து
இதை வந்து மூடி வச்சுருங்க. மூடி வச்சு இது வேகட்டும். கொஞ்சம் கொதிச்சு வர ஆரம்பிச்சதும் நம்ம என்ன பண்ணலன்னா இந்த பவுடரை போட்டுக்கலாம். பவுடரை போட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு விட்டுடுங்க. இது நல்லா வந்து இந்த தண்ணியெலாம் கொஞ்சம் திக்காகி நல்ல சிக்கன் வேகட்டும். அது வரைக்கும் ஃபுல்லாக மூடி போட்டு விட்டுடுங்க. இப்போது ஒரு 10லேருந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா, வாவ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இது மூடி வைக்கும் போது இடையில இடையில திறந்து கொஞ்சம் கலரி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும். சூப்பராக இருக்குது, இதோட ஸ்மெல்லும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் திக்காகணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் அடுப்பில் விட்டுருங்க. எனக்கு இந்த ஸ்டேஜில் போதும், ஸோ நான் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், உங்களோட சிக்கன் கிரேவி, சிக்கன் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நிஜமாகவே சொல்கிற சூப்பர்பாக இருக்கும் டேஸ்ட்டு. சப்பாத்திக்கு, தோசைக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே இது சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.